நவரச நாயகன் கார்த்திக் நடிப்பில் வெளிவந்த வெள்ளி விழா திரைப்படங்கள் தான் இன்று நான் பார்க்க போகிறோம். நவரச நாயகன் சிரிப்பு, காமெடி, ஃபைட்டு எல்லாம் கலந்த ஒரு நவரசம் கொண்டவர் தான் நமது கார்த்திக். இவரை பிடிக்காத நடிகர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. நவரச நாயகன் கார்த்திக் நடிப்பில் வெளிவந்த வெள்ளி விழா படங்களை வரிசையாக பார்க்கலாம். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் இது பண்ணுங்கள். எந்த ஒரு நடிகனுக்கும் முதல் திரைப்படம் வெள்ளி விழா திரைப்படமாக அமையாது. அப்படி நம்ம நவரச நாயகன் கார்த்திக் அவர்களுக்கு மிக சிறந்த வெள்ளி விழா படமாக, முதல் திரைப்படமே மிக பிரமாண்டமாக திரைப்படம், மிக 200 நாள் கடந்து ஓடிய ஒரு வெள்ளி விழா படமாக அமைந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமது நவரச நாயகன் கார்த்திக் நடிப்பில் முதல் வெளிவந்த வெள்ளி விழா திரைப்படத்தை பார்க்கலாம். முதல் வெள்ளி விழா திரைப்படம் தான் 1981 வெளிவந்த அலைகள் ஓய்வதிலே. இந்த திரைப்படத்தை இயக்கியவர் பாரதி ராஜா. இந்த படத்திற்கு இசை அமைத்தவர் இளையராஜா. இந்த படத்தில் நவரச நாயகன் கார்த்திக், ராதா இவங்க இருவருமே இந்த படத்தில் முதல்ல அறிமுகமாகறாங்க. இந்த படத்தில் தேகராசன், சில்க் சுமிதா போன்ற பலர் நடித்திருப்பார்கள். இருவருக்குமே இந்த படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்தது. வெள்ளி விழா படமாக அமைந்தது. 175 நாள் மதுரை, கோவை, நாகர்கோவில் போன்ற பல திரையரங்குகளில் இந்த படம் 175 நாள் கடந்து ஓடியது. எந்த ஒரு நடிகனுக்கும் முதல் திரைப்படம் வெள்ளி விழா படமாக அமையாது. நவரச நாயகன் கார்த்திக், ராதா அவர்களுக்குமே மிக சிறந்த ஒரு வெள்ளி விழா படமாக இந்த திரைப்படம் 175 நாள் கடந்து ஓடிய மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழா படமாக நவரச நாயகன் கார்த்திக் அவர்களாக இருந்தது. சென்னை, கோவை, கோயம்புத்தூர், திண்டுக்கல் போன்ற இடங்களில் 175 நாள் கடந்து ஓடியது. இரண்டாவது பார்க்க போகும் வெள்ளி விழா திரைப்படம் மௌனராகம். இந்த திரைப்படம் 1986 வெளிவந்தது. இந்த திரைப்படத்தை இயக்கியவர் மணிரத்னம். இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா. இந்த திரைப்படத்தில் நவரச நாயகன் கார்த்திக், மைக் மோகன் போன்ற பலர் நடித்திருப்பார்கள். ரேவதி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள். நவரச நாயகன் கார்த்திக், மோகன், ரேவதி இருவதுமே லவ் ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் அந்த படத்தில் பொறுத்தவரைக்கும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லவ் ஸ்டோரி. இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு சாதனையாக 250 நாள் கடந்துலாம் பல திரையரங்கில் ஓடியிருந்தது. சென்னை லிட்டில் ஜான் இந்த திரைப்படம் 250 நாள் கடந்து ஓடியது. ஆனந்த், மதுரை மினிப்பிரியா போன்ற பல திரையரங்குகள் 175 நாள் கடந்து ஓடிய மிக பிரமாண்டமான ஒரு வெள்ளி விழா திரைப்படம். இன்றும் பேசப்படாத அளவுக்கு மௌனராகம் திரைப்படம். இப்போ இருக்க 2K Kids இந்த திரைப்படம் தெரிகிறதுக்கு மௌனராகம் மிக சிறந்த ஒரு வெள்ளி விழா திரைப்படம். இரண்டாவது திரைப்படம். மூன்றாவது பார்க்க போகும் வெள்ளி விழா திரைப்படம் அக்கினி நட்சத்திரம். இந்த திரைப்படம் 1988 வெளிவந்தது. இந்த திரைப்படத்தை இயக்கியவர் மணிரத்னம் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியுள்ளார். இந்த திரைப்படத்தில் நவரச நாயகன் கார்த்திக், இளையதிலகம் பிரபு அவர்கள் இணைந்து நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படத்தில் அமலா, நிரோசா போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படத்தில் அண்ணன் தம்பி என இரண்டு கேரக்டர் இருந்தாருமே இருவருக்குமே மோதிகளும் காட்சிகளும் படத்தில் ஒரு சிறு கருத்தாக எடுத்திருப்பாங்க. இந்த திரைப்படம் மிக பிரம்மாண்டமாக பல திரையரங்குகளில் 175 நாள், 200 நாள் கடந்து ஓடியுள்ளது. சென்னை, கோவை, மதுரை, திண்டுக்கல், பெங்களூர் போன்ற இந்த திரைப்படம் பல திரையரங்குகளில் 175 நாள், 250 நாள் கடந்து ஓடிய மிக சிறந்த ஒரு வெள்ளி விழா திரைப்படம். திண்டுக்கல், நாகர்கோயில், மதுரை, கினிப்பிரியா போன்ற பல திரையரங்குகளில் 175 நாள், 200 நாள் கடந்து ஓடிய மிக சிறந்த அக்னி நட்சத்திர வெள்ளி விழா திரைப்படம். நான்காவது பார்க்க போகும் வெள்ளி விழா திரைப்படம் கிழக்கு வாசல். இந்த திரைப்படம் 1990 வெளிவந்தது. இந்த திரைப்படத்தை இயக்கியவர் ஆர். உதயகுமார். இந்த திரைப்படத்தில் நவரச நாயகன் கார்த்திக், ரேவதி, குஷ்பு போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படம் மிக சிறந்த ஒரு வெள்ளி விழா திரைப்படம். நவரச நாயகன் கார்த்திக் நடிப்பில் மிக சிறந்ததாக இந்த திரைப்படம் வெளிவந்தது. இந்த பாட்டு ஃபைட் எல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம். இந்த திரைப்படத்திற்காக ஃபிலிம்பேர் விருது வழங்கப்பட்டது. ரேவதி, நவரச நாயகன், கார்த்திக் இருவதற்குமே இந்த விருது வழங்கப்பட்டது. இந்த திரைப்படம் பல திரையரங்குகளில் 175 நாள், சென்னை, கோவை, மதுரை, மினிப்பிரியா போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படம் 175 நாள், 180 நாள் கடந்து ஓடியது. கிழக்கு வாசல் மிக சிறந்த ஒரு திரைப்படம். ஃபிலிம்பேர் அவார்டு வாங்கிய மிக சிறந்த ஒரு வெள்ளி விழா திரைப்படம். ஐந்தாவது பார்க்க போகும் வெள்ளி விழா திரைப்படம் தான் உள்ளத்தை அள்ளித்தா. இந்த திரைப்படம் 1996 வெளிவந்தது. இந்த திரைப்படத்தை இயக்கியவர் சுந்தர்சி. இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் சிற்பி. இந்த திரைப்படத்தில் நவரச நாயகன் கார்த்திக், ரம்பா, கவுண்டமணி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படம் ஒரு காமெடி கலந்த ஒரு சிறந்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் பாடல் எல்லாமே சூப்பர் ஹிட் கொடுத்தது. இந்த திரைப்படம் பல திரையரங்குகளில் 175 நாள், 180 நாள் கடந்து கொடுத்தது. சென்னை, மதுரை, கோவை, திண்டுக்கல், நாகர்கோவில் போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படம் 175 நாள், 200 நாள் கடந்து ஓடிய மிக சிறந்த ஒரு வெள்ளி விழா திரைப்படம். இந்த திரைப்படம் மதுரை, தென்காசி, கோவை, சென்னை, மினிப்பிரியா போன்ற பல திரையரங்குகளில் 200 நாள் கடந்து ஓடிய மிக பிரம்மாண்டமான ஒரு வெள்ளி விழா திரைப்படம்.
உள்ளத்தை அள்ளித்தா. இந்த திரைப்படம் பல திரையரங்குகளில் சிறந்ததாக ஓடியது. மிக காமெடி கலந்த ஒரு சிறந்த வெள்ளி விழா திரைப்படம். 6வது வெள்ளி விழா திரைப்படம் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். இந்த திரைப்படம் 1998 வருடம் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தை இயக்கியவர் விக்ரமன். இந்த திரைப்படத்தில் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள் இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படத்தில் நவரச நாயகன் கார்த்திக், தல அஜித்குமார், ரோஜா போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படத்தில் அஜித்குமார் அவர்கள் சிறப்பு தோட்டத்தில் நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படம் மிக சிறந்த ஒரு வெள்ளி விழா திரைப்படம். இந்த திரைப்படம் மதுரை, கோவை, திண்டுக்கல், பெங்களூர், நாகர்கோவில் போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படம் 100 நாள் கடந்து ஓடியது. கோவை, மதுரை, மினிப்பிரியா போன்ற பல திரையரங்குகளில் 175 நாள் கடந்து ஓடிய மிக சிறந்த ஒரு வெள்ளி விழா திரைப்படம் தான் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். 7வது பார்க்க போகும் வெள்ளி விழா திரைப்படம் வருஷம் 16. இந்த திரைப்படம் 1989 வருடம் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தை இயக்கியவர் பாசில். இந்த திரைப்படத்தில் நவரச நாயகன் கார்த்திக், குஷ்பு போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படத்திற்கு பிலிம்பேர் விருது வழங்கப்பட்டது. இந்த திரைப்படம் சென்னை, கோவை, மதுரை போன்ற பல திரையரங்குகளில் 100 நாள், 175 நாள், 165 நாள், 150 நாள் கலந்து ஓடுகிறது. மதுரை, திண்டுக்கல், தென்காசி போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படம் 175 நாள் கடந்து ஓடிய மிக சிறந்த ஒரு வெள்ளி விழா திரைப்படம். 8வது வெள்ளி விழா திரைப்படம் கோபுர வாசலிலே. இந்த திரைப்படம் 1991 வருடம் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தை இயக்கியவர் பிரியதர்ஷ்ணன். இந்த திரைப்படத்தில் நவரச நாயகன் கார்த்திக், பானுப்பிரியா போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா. இந்த திரைப்படத்தில் பானுப்பிரியா, நவரச நாயகன், கார்த்திக் இந்த படத்தில் ஒரு மாறுபட்ட தோட்டத்தில் இருக்கும். இந்த திரைப்படம் மிக சிறந்த ஒரு வெள்ளி விழா திரைப்படம். இந்த திரைப்படம் மதுரை, கோவை, திண்டுக்கல், சென்னை போன்ற பல இடங்களில் 175 நாள் கடந்து ஓடிய மிக சிறந்த ஒரு வெள்ளி விழா திரைப்படம். 9வது பார்க்க போகும் வெள்ளி விழா திரைப்படம் பொன்னுமணி. இந்த திரைப்படத்தை இயக்கியவர் ஆர். உதயகுமார். இந்த திரைப்படத்தில் நவரச நாயகன் கார்த்திக், சௌந்தர்யா போன்ற பலர் நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படத்தில் மனோரமா, சிவகுமார் போன்ற பலர் நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படம் மிக சிறந்த ஒரு வெள்ளி விழா திரைப்படம். இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் ஒரு கலக கலகிச்சு. இந்த திரைப்படம் திருநெல்வேலி, நாகர்கோயில், சென்னை போன்ற பல இடங்களில் 170 நாள், 175 நாள் கடந்து ஓடி மிக சிறந்த ஒரு வெள்ளி விழா திரைப்படமாக இந்த திரைப்படம் திகழ்ந்தது. இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் பாடலெல்லாம் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படமாக இந்த திரைப்படம் விளங்கியது. பல திரையரங்குகளில் 180 நாள் கடந்து ஓடிய வெள்ளி விழா திரைப்படம். 10வது திரைப்படம் பெரிய வீட்டு பணக்காரன். இந்த திரைப்படம் 1990 வருடம் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் NSK விஸ்வநாதன் இயக்குனர். இந்த திரைப்படத்தில் கார்த்திக், நவரச நாயகன், கனகா போன்ற பலர் நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படம் 100 நாள் கடந்து ஓடியிருக்கு. 175 நாள், 135 நாள், 175 நாள் போயிருக்குன்னு சொல்லுதாங்க வெள்ளி விழா திரைப்படம்னு. அதனால் இந்த படத்தை நம்ம எடுத்துருக்கோம். பெரிய வீட்டு பணக்காரன் 175 நாள் கடந்து ஓடிய மிக சிறந்த ஒரு வெள்ளி விழா திரைப்படம். இந்த திரைப்படத்தில் பாட்டு, ஃபைட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். நவரச நாயகன் கார்த்திக், பெரிய வீட்டு பணக்காரன். 11வது பார்க்க போகும் வெள்ளி விழா திரைப்படம் தான் பூவேலி. இந்த திரைப்படத்தை இயக்கியவர் செல்வா. இந்த திரைப்படத்தில் நவரச நாயகன் கார்த்திக், கௌசல்யா, அபாஸ் போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படம் 100 நாள் கடந்து ஓடியிருந்தது. இருந்தாலும் இந்த திரைப்படம் 175 நாள் ஓடியிருக்குன்னு பல திரையரங்குகளை சொல்லுதாங்க. அதனால் இந்த திரைப்படத்தை எழுதியிருக்கோம். மொத்தம் நவரச நாயகன் கார்த்திக் 11 வெள்ளி விழா திரைப்படங்களை கொடுத்துள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நவரச நாயகன் கார்த்திக் நடித்த வெள்ளி விழா திரைப்படங்களை பார்த்தோம். இதுபோல் சினிமா செய்திகளை தொடர்புகளுக்கு பிடிஎம் சினிமாவை பண்ணுங்கள், பெல் பட்டன் இது பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நவரச நாயகன்.